அன்பு ரசிக பெருமக்களுக்கு காந்தி சுப்பு அறிமுகத்தின் பணிபன்பான வணக்கம் என்னுடைய இந்த சேனலை ரசிகர்கள் ஷேர் செய்யும்படியும் சப்ஸ்கிரைப் செய்யும்படியும் அன்புரிமையோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ ஆற்று பாலம் அப்படிங்கிற தலைப்பில் நான் எழுதிய ஒரு சிறுகதையை வாசிக்க இருக்கிறேன் பிள்ளைக்குட்டிகள் இல்லை என்பது ஒரு பெரிய குறைதான் அதுக்காக இப்படியா எப்ப பார்த்தாலும் கணவன் கார்மேகம் மனைவி கயல்விழி அவங்க மத்தியில ஒரே சண்டை தான் எவ்வளவு கோடி இருந்தும் என்ன ஓடி விளையாடும் ஒரு குழந்தை இல்லை என்றால் அதை நிவர்த்தி செய்யவே முடியாது இல்லையா அதுக்காக பிள்ளை பெறாதவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி இல்லாதவர்களா பிள்ளை பெற்றவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியின் எல்லைகளை தொட்டவர்களா மனமிருந்தால் மார்க்கமுண்டு தத்து பிள்ளையை எடுத்து வளர்க்கலாமே இருவருக்கும் பிடித்திருக்க வேண்டுமே இதில் ஒருவர் வேண்டாம் என்று சொல்லி வெறுத்து ஒதுக்கிவிட்டாலும் அது தத்து பிள்ளையாக வளராது தத்துப்பித்து பிள்ளையாகத்தான் உருவெடுக்கும் இல்லையா கார்மேகமும் மேகமும் வழியும் இதுக்காக கோயில் குளம் அப்படின்னு சுற்றியாகி வந்தாச்சு விளைவு உள்ள சக்தியும் வீணாகியது ஒன்றுதான் மிச்சம் சில்லறையை கொட்டியது போல சிரிக்கும் ஒரு மழலை இல்லை என்றால் அந்த வீட்டில் எவ்வளவு சில்லறை இருந்தும் என்ன புண்ணியம் மேற்கண்ட வசனங்கள் குழந்தையே பெறாத அந்த பெற்றோர் வீட்டில் அடிக்கடி பரிமாறப்படும் விசனங்கள் ஒருவரை ஒருவர் குறை சொல்லும் களைப்பிலேயே அநேகமாக அவர்கள் உறங்கிவிடுவது அன்றாட வாடிக்கையாகவே மாறிவிட்டது இதில் இப்பொழுது ஒரு புதிய பரிணாம வளர்ச்சி என்ன தெரியுங்களா இங்கிருந்து என்னத்தை கிழிக்க போறேன் என்று சொல்லிவிட்டு மனைவி உடனே தன் தாய் வீட்டுக்கு புறப்பட்டு ஓடி விடுவதும் இந்த கணவன் கார்மேகம் பின்னாலேயே ஓடி சென்று அவளை சமாதானம் செய்து அழைத்து வருவதும் இப்போது இவர்கள் வாழ்வின் ஒரு புதிய சாப்டராக உருவாகி இருக்கிறது அங்கே இருந்த பெரியவர்களும் இதை பற்றி அதிகம் கவலைப்பட்டதாக தெரியவில்லை இப்படி தாய் வீட்டுக்கு ஓடிப்போன தவிப்பின் போது சிறு சிறு வாக்குவாதங்கள் வம்பு சண்டைகள் இதெல்லாம் வருமே இருவரிடையும் இதெல்லாம் மலரும் உதிரும் எதற்கும் எப்பவும் ஒரு எல்லை உண்டு என்று சொல்வார்களே ஒரு நாள் வழக்கம் போல இவள் தாய் வீட்டுக்கு ஓடி போய்விட்டாள் தொடர் ஓட்டம் போல பின்னால் துரத்தி கொண்டு ஓடினான் கணவன் கார்மேகம் மாமியார் வீட்டில் எப்பவும் போல பட்டிமன்றம் வாக்குவாதம் நடுவர்களாக அந்த மாமனாரும் மாமியாரும் ஒருவருக்கொருவர் வார்த்தைகளை அம்புகள் போல வீசி கொண்டார்கள் ஆனால் அங்கே ஒரு தீர்ப்பும் எழுதப்படவில்லை இந்த சண்டைக்கு மத்தியில் ஒரு கனமான வார்த்தை வந்து விழுந்தது ஆமா இப்படி ஓடி ஓடி இங்க நீ வந்துட்ட இதுக்கு என்ன அர்த்தங்கிற என்னிடம் உள்ள லட்சக்கணக்கான சொத்துக்கும் நீ ஒருத்திதான வாரிசு இது ஞாபகம் இருக்கா உனக்கு மறந்துட்டியா என்று கேட்டான் கணவன் ஆமா அந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் ஆத்துல கொட்டுங்க எனக்கு ஒண்ணு வேண்டியது இல்ல ஆத்துல கொட்டுங்க என்று எரிச்சலோடு பதில் உரைத்தாள் மனைவி கணவனுக்கு இப்பொழுதுதான் பொறி தட்டியது யாருக்கு எப்போது ஞானம் வரும் என்று சொல்ல முடியாது அல்லவா ஆமா நிஜமாவே ஆத்துல கொண்டு கொட்ட போறேன் ஆத்துல தானே கொட்ட சொன்ன ஆத்திலேயே கொட்ட போறேன் ரொம்ப காலமாகவே நம்ம ஊருக்கு பக்கத்து ஊருக்கு இடையே ஒரே ஒரு ஒரு ஆத்து பாலம் போட்டா நல்லா இருக்கும்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க ஆறு ஓடுகிறது இங்கிருந்து அங்க போக முடியல அங்கிருந்து இங்க வர முடியல நான் இதுக்கு முன் வருகிறேன் இங்கிருந்து அங்க போக அங்கிருந்து இங்கு வர ரெண்டு ஊர் மக்களுக்கும் ரொம்ப சௌகரியமா இருப்பது போல ஒரு பாலத்தை நான் கண்டிப்பாக கட்ட போகிறேன் ஏன்னா ரெண்டு ஊர் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க என் மனைவி கோபத்துல சொன்னா கொண்டு ஆத்துல கொட்டு அப்படின்னு அந்த சாபத்தையே வரமாக எடுத்துக்கொண்டு நிஜமாகவே ஆத்தில் கொண்டு போய் என் செல்வத்தை எல்லாம் கொட்ட போகிறேன் எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்லை ஒரு பாலம் உருவாகட்டும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை எடுத்துக்கொண்டான் கணவன் கார்மீகம் ஊர் திரும்பினான் பாலம் கட்டும் பணி ரொம்ப தீவிரமாக நடந்து ஓஹோ அப்படிங்கிற கண்டிஷன்ல பாலமும் அங்கே உருவாகியது உருப்படியான ஒரு பாலம் அங்கே காட்சியளித்தது இரண்டு ஊர்களுக்கும் இடையே போக்குவரத்து எல்லாம் அதிகமாயிட்டது பாலத்தை பற்றி தான் சிறப்பாக எல்லாரும் பேசிக் கொண்டார்கள் வாகனங்கள் அங்கு மிகவும் ஓடகார ஆரம்பித்தன ஒரு நாள் பஸ்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தான் நம்ம கதாநாயகன் கார்மீகம் முன்சீட்ல இருந்த லேடிஸ் பேசிக்கிட்டாங்க ஒரு காலத்துல இந்த பிரிட்ஜ் எல்லாம் கிடையாதுமா மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா நான் பார்த்துருக்கேன் ஆனா பாரு யாரோ ஒரு புண்ணியவா லட்ச கணக்கில் பணத்தை இப்படி கொட்டி இந்த பாலத்தை போட்டு பொதுமக்களுக்கு சேவை பண்ணியிருக்கார் நல்ல மனுஷன் நல்ல தர்மவான் நல்லா இருக்கணும் அவர் புள்ள குட்டிங்கள்லாம் நல்லா இருக்கணும் அவர் புள்ள குட்டிங்கள்லாம் நல்லா இருக்கணும் என்று பேசிக்கொண்டார்கள் இது சீட்டில் இருந்த கார்மேகத்துக்கு காதில் விழுந்தது பிள்ளை பேரு இல்லாத தனக்கு இப்படி மக்களின் ஒட்டுமொத்த வாழ்த்தா பிள்ளை நல்லா இருக்கணும் பிள்ளைக்குட்டிங்களாம் நல்லா இருக்கணும் என்று அந்த தாய்மார்கள் பேசிக்கொண்ட கொண்ட அந்த குரல் அவன் காதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது பாலம் உருவான கதை அவன் கண் முன்னால் ஓடியது ரிஷி மூலம் நதி மூலம் இவற்றையெல்லாம் ஆராயக்கூடாது என்று சொல்வார்கள் அந்த பட்டியலில் இனி பாலங்களின் மூலங்களையும் சேர்த்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்